ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான நியூஸ். எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியிலேருந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்கோடைய டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோடைய பிடிஎஃப் வந்து நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் ஃபார் கமான்ஸ்மெண்ட் ஆஃப் நீட் யூஜி கவுன்சிலிங்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி டேட் போட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 14th வந்து அப்போருந்து நம்மளுக்கு டெனன்டேட்டிவ்லியாக எந்த டேட்டில் எப்போ வந்து யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இதையும் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்சிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷெட்யூல் டேட் எல்லாம் அந்த டைம் டேபிள் எல்லாம் நம்மளுக்கு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு 29th இருக்கிறோம், விதின் ஏ 2 days நம்மளுக்கு அந்த ஷெட்யூல் டேட்டுமே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவையான நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, பேராமெடிக்கலுடைய 19 degree கோர்சஸ் ஃபார்மா டிக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங்கோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் எப்பந்தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த அப்டேட் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனி டேட், அதாவது இந்த டேட்ல இருந்து இந்த வீக்ல எப்பனாலும் நம்மளுடைய பேராமெடிக்கலுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க, எக்ஸாக்டான டேட் சொல்லுங்கன்ட்டு. எக்ஸாக்டான டேட் வந்து நம்ம சொல்ல முடியாது, அது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ கிடைச்சது இது ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ். இந்த இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னமும் டிலே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா இந்த வீக் அல்லது இந்த 1 or 2 days கூட நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் 19 degree கோர்சஸ்க்கு தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா டிக்கு. பட் டிலே ஆனதுனால மேபி நம்மளுக்கு 2 rank லிஸ்ட்டுமே சேமா நம்மளுக்கு ரிலீஸ் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய பேராமெடிக்கலுடைய கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா ஆகஸ்ட் 3rd week நம்மளுடைய கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆகஸ்ட் 3rd week அல்லது 4th week வந்து 19 degree கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொல்றது ரொம்ப பேனிக்கா இருக்கு, கஷ்டமா இருக்குங்கிறீங்க. தயவு செய்து இந்த மாதிரி பேனிக் ஆகாதீங்க. எப்பவுமே எல்லா வருஷமே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிலே ஆகும். கவுன்சிலிங் இப்படிதான் நடக்கும், கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் இதுதான். ஸோ நீங்க அதனால நீங்க யாரும் பேனிக் ஆகாம ரிலாக்ஸ் ஆயிருங்க. அதே மாதிரி தனுவாஸோடைய ரேங்க் லிஸ்ட்டுக்காக எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் 1st week நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க தனுவாஸ்ல, ஆகஸ்ட் 2 செப்டம்பர் ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறத. பிஎன்ஒய்எஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன்ஸ் ஐஸ் கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பிஎன்ஒய்எஸ்க்குமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய கவுன்சிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பேராமெடிக்கல், தனுவாஸ், பிஎன்ஒய்எஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 3rd month நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படி இந்த வீக்ல நம்மளுக்கு இன்னும் 1 or 2 days கூட நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.